வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆந்தனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணணுன்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புதர் இயேசு டிவியோட 5000க்கு மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலயமா நீங்கள் அப்பப்போ இன்டிமேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவிங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆந்தனி ஜோக்கியம். தேங்க்யூ. அனைவரும் விழுந்தால் படியிடுவோம். தந்தை வணங்குகின்றோம். கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் 62 இறை வார்த்தை 1-2 முடிய இறை வார்த்தையில் இவ்வாறு நாம் கேட்கலாம். இறைவனுடைய செயலுக்காக நான் மௌனமாய் காத்திருக்கிறேன். எனக்கு மீட்பு கிடைப்பது அவிடமிருந்தே. உண்மையாகவே
என் கற்பாறையும் மீட்பும் அவரே, என் கோட்டையும் அவரே. எனவே நான் சிறிதும் அசைவுறேன். ஆம் அன்புக்குரியவர்களே, ஆண்டவரின் அருள் வளர்த்தால் கடந்த 2017 சிறப்பாக கடந்து சென்றது. அதே இறைவன் நமக்கு உற்ற துணையும் அவரே, நமக்கு அடைக்கலமும் ஆற்றலமாய் உள்ளார். படையில் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். இறைவனுடைய துணை நமக்கு என்றும் உண்டு. அவரே நமக்கு அரண். அந்த படைகளின் ஆண்டவர் கடந்த ஆண்டை போலவே நமக்கு மீண்டும் ஒரு புதிய வருடத்தை 2018 கூட்டி கொடுத்துள்ளார். இது கடவுள் நமக்கு கொடுக்கும் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இதை எண்ணி கடவுளை வணங்கி ஆராதித்து மகிழ வேண்டும். இன்று இந்த நற்கிருணை ஆராதனையில் நன்றி வழிபாட்டில் ஆண்டவரை துதித்து பாடி புகழ நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த நற்கிருணை ஆராதனையானது நமக்கு விடுக்கும் அழைப்பு என்னவெனில், பழைய பாவ வாழ்வை விடுத்து புதிய புது வாழ்வு பெறுதல், புதிய மனிதனாக மாறுதல் ஆகும். அதே சமயத்தில் கடந்த ஆண்டு 2017 முழுவதும் இறைவன் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி செலுத்த வேண்டிய இந்நாள் ஒரு நன்னாள். இவ்வுலகை படைத்து காத்து வழிநடத்துபவர் நமது ஆண்டவருக்கு ஒரு புகழ் பாடி சில மணித்துளைகள் அவரை நாம் ஆராதிப்போம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். மீண்டுமாக, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு. அன்பு கூறுவேன் ஆராதனை ஆராதனை ஆராதனை. அனைவரும் சேர்ந்து ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. பாடுவோம். இதுவரையில் உதவி நீரே உம்மை முழு உள்ளத்தோ அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாக, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். என்னை கண்டி
பாடுவோம் அன்பு கூறுவேன் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு மனத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கரங்களை எழுப்பி நாம் நன்றி செலுத்துவோம். இந்த அற்புதமான இந்த வேளையிலே ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். ஆண்டவருடைய அருள் வளங்களும் இந்த வருடம் முழுவதும் நம்மை காத்து விடுவதாக மீண்டும் ஒரு முறை பலத்த கரவுகளை எழுப்பி நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம், நன்றி செலுத்துவோம். வீசும் தென்றல் விரைவாய் கடந்து விடுவது போல வாழும் காலமும் சற்றென கடந்து விடுகிறது. இந்த அவசரமான உலகத்திலே நுகர்வு கலாச்சாரம், வேலை பளு, தொலைக்காட்சி, சொந்த வெறுப்பு வெறுப்புகள் என படைத்த பரமனை பார்ப்பதும் கூட கண்ணிமையை போல காத்து வரும் இறைவனை வழிபட வாழ்த்தி போற்ற ஏனோ தெரியவில்லை, வாய்ப்புகள் இல்லாமல் போய்விடுகின்றது. இன்று ஆண்டின் இறுதி நாள், 2017 ஆண்டின் கடைசி ஒரு மணி நேரம் ஒரு கொடுத்து உயிர் கொடுத்து காத்து கொண்டிருக்கும் உன்னத தேவனின் உண்மையான பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கின்றோம். அமைதியின் ஆண்டவரோடு உரையாடுவோம். கடந்த ஆண்டு முழுவதும் நிகழ்ந்தவற்றை நாம் நினைத்து பார்ப்போம். நம்முடைய அனுபவங்கள், புதிய பணிகள் எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். இறைவனால் தொழப்பட்ட மனிதர்கள் தங்கள் பெற்ற செய்தியை அனுபவத்தை அடக்கி வைக்க முடியாது.
துன்பங்கள் மத்தியிலும் துணிவுடன் இறை வார்த்தையை அவர்கள் அறிவிப்பார்கள், அனுபவிப்பார்கள். மனிதர்கள் எதிர்த்தாலும் அழைத்து அனுப்பிய இறைவன் அவர் உடனிருக்கிறார், உடனிருந்து அவர் வழிநடத்துகின்றார், நம்மை திடப்படுத்துகின்றார். அந்த ஒரு நம்பிக்கையிலே ஆண்டவரோடு நாம் இணைந்து இதோ இந்த அருமையான இந்த வேலைக்காக நாம் இறைவனை போற்றுவோம். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டீர், நானும் மயக்கி போனேன். அந்த அளவுக்கு நம்முடைய நேரம் காலம் இறைவை நோக்கி இருக்கிறதா என்பதை சிந்தித்தவளாய் இதோ இந்த பாடல்படியாக நாம் அவரை போற்றுவோம். நான் இருப்பேன் உலகம்
இது மன்னிப்பு நேரம். ஒன்று யுவான் 5:17 நாம் வாசிக்கலாம். இத்தீச்சையில் அனைத்தும் பாவம். 1 யுவான் 3:6 பாவம் செய்பவர் எவரும் அவரை கண்டதில்லை, அறிந்ததும் இல்லை. 1 கொரிந்தியர் 8:12 இவ்வாறு நீங்கள் வலுவற்ற மனசான்றை காயப்படுத்தி சகோதர சகோதரிகளுக்கு எதிராக பாவம் செய்தால் அது கிறிஸ்துவுக்கு எதிரான ஒரு பாவம். எனவே இந்த அமைதியான இந்த இரவு நேரத்தில் புத்தாண்டில் காலடி எடுத்து வைத்து புதிய மனிதர்களாக மாற தடையாக உள்ள அனைத்து பாவங்களையும் நம் மனக்கண் கொண்டு வந்து அதற்காக மனவருந்தி நற்கிணையினரிடம் நாம் மன்னிப்பு கேட்போம். நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை, இரக்கத்தின் ஆண்டவரே எம் மீது இரக்கம் வையும். இரக்கத்தின் ஆண்டவரே எம் மீது இரக்கம் வையும். பாடுவோம். இரக்கத்தின் ஆண்டவரே எம் மீது இரக்கம் வையும். மீண்டும் பாடுவோம். இரக்கத்தின் ஆண்டவரே தாயும் தந்தையுமான இறைவா, அதிகாரம் என்ற அம்சத்தால் கடந்த வருடம் முழுவதும் அடுத்தவரை வாழ விடாது, வளர விடாது, பாராட்டாமல் அடக்கி ஆண்ட நேரங்களுக்காக மன்னிப்பு கேட்கின்றோம். கருணை கடலையும் இறைவா, பிறப்பிலை இவ்வுலகிற்கு ஒன்றுமை கொண்டு வராத நாங்கள் வாடும் நாட்களில் அளவுக்கு அதிகமாக இருப்பவை அனைத்தையும் பெற்றுக்கொண்டு அவற்றை ஏழை இளையவரோடு பங்குகளில் பகிர்ந்து கொள்ள மனமின்றி வாழ்ந்த நேரங்களுக்காக மன்னிப்பை நாங்கள் கேட்கின்றோம். இரக்கத்தின் ஆண்டவரே எம் மீது இரக்கம் வையும். இரக்கத்தின் ஆண்டவரே எம் மீது இரக்கம் வையும். அன்பே உருவான இறைவா, நாங்கள் பணி செய்ய உமது விருப்பத்திற்கு ஏற்ப பிறரின் நலனுக்காக வளைந்து கொடுக்காது, வாழ்வின் பொருள் புரியாது, சுய விருப்பத்தோடு செயல்பட்டு எம்மையே நாங்கள் பாழாக்கி கொண்ட தருணங்கள், குடும்ப சூழல்கள், சமூக பிரச்சனைகள் அனைத்திற்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கின்றோம். இரக்கத்தின் ஆண்டவரே எம் மீது இரக்கம் வையும். இரக்கத்தின் ஆண்டவரே எம் மீது இரக்கம் வையும். எந்த ஒரு செயலுக்கும் நற்பலன் அளிக்கும் தந்த இறைவனுக்கு நாம் உணர்வால் நன்றிகளை இறைப்பாதம் அர்ப்பணிப்போம். நம் பாவங்களை அவர் மன்னிப்பார் என்ற நம்பிக்கையோடு இதோ இந்த நன்றியை நிறுத்தி நாம் நுழைந்திடுவோம். ஆண்டவர் வழங்கிய நீதிக்காக அவருக்கு நன்றி கூறுவேன், உன்னதரான ஆண்டவன் பெயரை நான் போற்றிடுவேன் என்று திருப்பாடல் 7:17 நாம் வாசிக்கலாம். திருப்பாடல் 30:4 இறை அன்பரே
ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். தூயவராம் அவரை இணைந்து நன்றி கூறுங்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புதிய ஆண்டில் இன்னும் சிறிது நேரத்தில் காலடி பதிக்க போகின்றோம். இத்தருணத்தில் நமது பாவங்களுக்காக மனவருந்தி இறைவனும் மன்னிப்பும் மண்டாட்டை ஏறெடுத்தோம். பழைய பாவ வாழ்க்கையை விடுத்து புதிய மனிதர்களாக வாழ நாம் முடிவெடுத்தோம். இதோ இந்த தருணத்தில் கடந்த 2017 ஆண்டில் இறைவன் செய்த அனைத்து நல்ல காரியங்களுக்கும் நலங்களுக்காகவும் பலங்களுக்காகவும் நாம் நன்றி கூறுவோம். இதோ இந்த பாடல் வழியாக ஒளிக்காட்சியின் வழியாக நாம் இதனை பார்க்க போகின்றோம். இந்த ஆண்டு நமது பங்கிலே நடந்த எல்லா நிகழ்வுகளையும் ஒருங்கிணைந்து இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். இதோ இந்த பாடல் ஆசிரியோடு நாமும் இணைந்து இறைவன் நாம் போற்றுவோம், ஆர்ப்பரிப்போம், நன்றி கூறுவோம். நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம், நாளும் நம்மை காக்கும் இறையே சுவை. நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம், நாளும் நம்மை காக்கும் இறையே சுவை. பல்லும் பகலிலும் செல்லும் இடமெங்கும், பல்லும் பகலில் நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம், நாளும் நம்மை காக்கும் இறையே சுவை. வந்த போதும் கொடிய நோயில் வீழ்ந்த போதும் தேடி வந்து நம்மை காத்தார். கோடி துன்பம் வந்த போதும் கொடிய நோயில் வீழ்ந்த போதும் தேடி வந்து நம்மை காத்தார். வாடிய மலரை போல் ஒதுங்கி வீழ்ந்தாலும், வாடிய மலரை போல் ஒதுங்கி நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம், நாளும் நம்மை காக்கும் இறையே சுவை. பகலிலும் செல்லும் இடமெங்கும், பல்லும் பகலிலும்
நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை. உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். பாடுவோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். நீர் கொடுத்த உயிர் மூச்சுக்காக, உடல்நலத்திற்காக, பெற்றோருக்காக, இந்த ஆண்டு முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட ஒரு அளவில்லாத ஆசிருக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். நாங்கள் உம்மை விட்டு விலகி போனாலும் எங்களோடு உடனிருந்தவரே உமக்கு நன்றி. தாய் தன் குழந்தையை தேற்றுவது போல எம்மை தேற்றினவரே, இந்த வருடம் பெற்றுக்கொண்ட புதிய உறவுகள், புதிய நண்பர்கள், புதிய அனுபவங்களுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். வாழ்க்கை அனுபவங்களுக்காக நாங்கள் கற்றுக்கொண்ட எங்கள் தவறுகள், தோல்விகள், வழிகள் அனைத்திற்காகவும் எங்கள் அன்பிய குடும்பங்கள், பங்குதளங்கள், பணி செய்ய தந்த எல்லா நல்ல உள்ளங்களுக்காகவும், பல்வேறு இயற்கை சீற்றங்கள் அடிவிலிருந்து எம்மை காத்த உமக்கு நன்றி சொல்ல எம்மை தேர்ந்ததற்காக நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். நாங்கள் சந்தித்த சவால்கள், சந்திக்க இருக்கும் சவால்கள் அனைத்திற்காகவும் கிறிஸ்துவத்தை சிறிது சிறிதாக அழைத்து கொண்டிருக்கும் அமைப்புகளுக்கு மத்தியில் நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவள் என்னும் புனிதத்தில் நிலைக்க நீ தந்த ஆற்றலுக்காய் நாங்கள் நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். குறிவுகளை நாம் மெழுகுதிரை நாம் ஏற்றிக்கொள்வோம். யாராவது ஒருவர் இங்கு வந்து மெழுகுதிரை ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லப் போகின்றோம். அனைவர் கையிலும் மெழுகுதிரை இருக்க வேண்டும். மெழுகுதிரை எழுந்திக் கொண்டு இறைவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். புதிய ஆண்டுக்கான ஆசீர்வாத ஜெபத்தை நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். மெழுகுதிரை ஏந்தி கொண்டு இறைமுடுக்கு நாம் நன்றி கூறுவோம். கண்களை நாம் மூடுவோம். இது ஆசீர்வரும் நேரம், இறைவனுக்கு நன்றி சொல்ல ஒரு நேரம். கண்களை மூடிவண்ணமாக இருந்து இறைவனுக்கு நமது நன்றிகளை நாம் சமர்ப்பிப்போம். எங்கள் முழுமையான வாழ்வை பெற எங்களோடு உரைய வந்தையும் அன்பு ஆண்டவரே, கடந்து கொண்டிருக்கும் ஆண்டில் எம்மை கரம் பிடித்து வழி நடத்தி வந்த மேலாடும் இறக்கத்திற்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். இந்த கடந்து கொண்டிருக்கும் வருடம், மாதங்கள், வாரங்கள், நாட்கள், நேரங்கள் எதுவுமே எம்மோடு இருக்கப் போவதில்லை. ஆனால் இவை அனைத்துக்கும் மேலாக முக்காலங்களையும் முன்னிட்டு வழி நடத்துபவரே, நீர் இம்மோடு என்றும் இருப்பீர் என்ற நம்பிக்கையோடு அடுத்த ஆண்டில் காலடியை எடுத்து வைக்க இருக்கின்றோம். உம் கரத்தை பிடித்து நடக்க
எங்களுக்கு எம்மை சூழ்ந்துள்ளோருக்கும் துணையோடு வாழ முனைவோம். புலரும் புத்தாண்டு இறை இரக்கத்தை நமக்கு பெற்றுத்தரட்டும். இறைவா, புலரவிருக்கும் ஆண்டு, விடிய இருக்கும் காலை, பழக இருக்கும் புதிய உறவுகள், நண்பர்கள், பணிகள் அனைத்தையும் ஆசீர்வதியும். வரப்போகும் ஆண்டில் நீர் எங்களோடு இருந்து நாங்கள் விரும்பும் பொழுதுகள் இரண்டுதான், இப்பொழுதும் எப்பொழுதும். 2017 வருடத்தின் இறுதி வரைக்கும் எம்மை இறைவனது இறக்கைகளுக்கு அடியில் மறைத்து வைத்து ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து வரும் நல்ல எல்லாம் வல்ல பரலோக தந்தையே, ஆதாரம் நீயே, அருட்கடல் நீயே, உந்தன் பாதாரம் தொழுதேன் பரம்பொருளே என நாம் மனதுருகி துதித்து மகிழ சந்தர்ப்ப மருளமைக்காக கோடான கோடி நன்றிகள். எல்லாம் வல்ல இறைவாம், எங்களை கடந்து செல்லும் 2017 வருட இறுதி நாளில் இந்த நாள் வரை இறைவா எமக்கு வழங்கியுள்ள வாழ்வெண்ணும் கொடைகளுக்காக நன்றி சொல்லி ஆராதிக்கின்றோம். எமது உடல், பொருள், ஆவி அனைத்தையும் தொடர்கின்றோம். பிறந்துள்ள அன்பின் ஆண்டில் மற்றவர் மீது நாங்கள் அன்போடு இரக்கமுள்ளவராக எம்மை வழிநடத்த இறைவனது வல்லமையுள்ள திருக்கரங்கள் பணிவாக ஒப்படைக்கின்றோம். கடந்த 2017 ஆண்டு சிறப்பாக எம்மை கடந்து சென்றாலும் நாங்கள் கடந்து வந்த பாதையில் ஏமாற்றங்கள், உயிர் இழப்புகள் மற்றும் பொருளாதார நஷ்டங்களை எல்லாம் நாங்கள் சந்தித்த வேளையில் கடவுள் எமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். நாங்கள் இடுக்கணுற்ற வேளையில் எமக்கு உற்ற துணையும் அவரே. படையில் ஆண்டவர் இம்மோடு இருக்கின்றார் என்கின்ற உணவை அன்பின் ஆண்டான புதிய வருடத்தில் எமக்குள்ளே உருவாக்கி புதிய ஆண்டை தருவீர், எமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதம் என்பதனை நாங்கள் உணரச் செய்திருளும். இந்த மன்றாட்களையெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முழந்தால் படியிடுவோம். வான்புயிர் கீதம். அவளுக்கும் அப்பம் அளித்தீரே,
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடன் திருநத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்களும் உமைப்பின் பணி இடைவிடாமல் அனுபவிக்கரு புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணணுன்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புதர் இயேசு டிவியோட 5000க்கு மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலமா நீங்கள் அப்பப்போ இன்டிமேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவிங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ.